வணக்கம், நான் உங்கள் செருதர் மீனவன். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் விசைப்படகில் அழகழகான லைட்டு போட்டு நம்ம மீன் பிடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன மீன்னு கேட்டிங்கன்னா, சாவளை மீன்னு சொல்லுவோம். நம்ம அதிகமாக இரவில் கேரளாவில் அதிகமாக பிடிக்கிறதா இந்த சாவளை மீன் தான் அதிகமாக பிடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய லைட்டு, அழகழகான லைட்டு, நீலம், பச்சை, ஒயிட்டு, அதை மாதிரி கலர் கலரான லைட்டுகளை போட்டு மீன்களை ஏமாற்றி மீன்களை மேலே வர வச்சு, அதாவது அடியில் கடலுக்கு கீழே இருக்கிறத நம்ம சுமாரான மேலே வர வச்சு சின்ன சின்ன இறைகள் போட்டு தான் இந்த மீன் பிடிக்கிறோம். இப்போ தூக்குவாங்க பாருங்களேன், இதுதான் நாங்கள் சாவளை மீன் சொல்லுவோம். நம்ம ஏரியாவில் கார்த்திகை வலைன்னு சொல்லுவாங்க. இப்படியே ஒவ்வொரு ஆளும் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அப்படியே அந்த கயிறுகளை அப்படியே போட்டு போட்டு அந்த சாவளை மீனை பிடிச்சு பிடிச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே நம்ம இரவில் பார்க்கக்குள்ள அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் அதுக்கும் அப்படியே வெள்ளி எப்படி நம்மளுக்கு ஜொலிக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட்டில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த கயிறு பாய்ச்சக்குள்ள விடிய விடிய, அதாவது இரவு ஃபுல்லாக நம்ம 12 மணி நேரமும் அந்த இரவு ஃபுல்லாகவும் நம்ம இந்த மாதிரி கயிறு பாய்ச்சி மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மீன் வரிசையில் கிடச்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் போட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே கூட்டம் கூட்டமாக நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆன பிறகு தான் நம்ம போட்டை சுற்றி இந்த மாதிரி மீன்கள் கூட்டம் அப்படியே போட்டை சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இது சின்ன மீன்னு சொல்லுவோம், அதாவது கிளிச மீன் சொல்லுவோம், அயில மீன்னு சொல்லுவோம், அதுலேயே நிறையா விதமாக சொல்லுவோம், பாலா மீன், அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் அதிகமாக நம்ம போட்டை சுற்றி நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே அது அப்படியே அழகாக சுற்றி சுற்றி அந்த லைட்டை சுற்றி சுற்றி நம்ம கூடயே அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. நைட்டில் இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கூட்டமாக மீன் பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும், அந்த தூண்டி பாய்ச்சக்குள்ள அதை பார்த்துக்கிட்டே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். கேட்கலாம், என்ன பிரதர், என்ன ப்ரோ, இவ்வளோ நாளாக கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு இருந்தீங்களே கன்னியூஸாக, இப்போ ஏன் அதிகமாக போடுறதில்லை நீங்கள் கேட்கலாம். நம்ம இப்போ வந்து அதர் ஸ்டேட்டில் நம்ம தொழில் பார்த்துட்ருக்கோம். அதர் ஸ்டேட்னா நம்ம கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம தொழில் பார்த்ததுனால அந்த ஏரியாவில் எடுத்த வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்.
நம்ம ஏரியாவில் நம்மளுக்கு கடலுக்கே போக முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மழை புயல் அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்தனா நம்ம கடலுக்கு போக முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செருதூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.